வணக்கம். என் பேர் பானுகுமார். நான் ஒரு 20 வருஷமாக மெடிடேஷன் தியானம் பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். எனக்கு இவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு வாரத்தை கூட தெரியாது. என் ஒய்ஃப் தான் வந்து லாஸ்ட் டைம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுது. அட்டன் பண்ணிட்டு வந்து அவங்க காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து நான் படுத்துனு இருப்பேன், அவங்க பாருன்னு உட்காந்து ஏதோ பண்ணினே இருப்பாங்க. எனக்கு டிஸ்டர்பாக லைட்லாம் போட்டு வச்சு டிஸ்டர்பாக இருந்தது. என்ன தான் பண்ணுறீங்க, என்ன தான் கற்றுக் கொடுத்தாருன்னா அதை நான் சொல்ல முடியாது. சொல்கிறத வரி அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். எனக்கு முதல் நான் தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ண சமத்தில், பிராணாயாமம் பண்ண சமத்தில் இந்த வைப்ரேஷன் வந்து இப்போ 15 நிமிஷத்தில் தெரியுது. நான் 1 மணி நேரம் பண்ணி தெரியுத வந்து 15 நிமிஷத்தில் தெரியுது. அது புது அனுபவம் தான். இந்த 15 மினிட்ஸில் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஆடுறது வந்து எனக்கு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருந்தது தவிர இப்போ புதுசாக இருந்தது. இப்போது இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 15 மினிட்ஸில் நான் பண்ண சமத்தில் எனக்கு தெரியும். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறையான, அதாவது தோஷங்கள், சாபங்கள், பாபங்கள், கண் திருஷ்டி, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பிறக்காத சகோதரர் மாதிரி இணைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் பாசிட்டிவாக பேசுகிறத காட்டிலும் நெகட்டிவாக பேசுகிறது நமக்கு ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குறோம். இப்போது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, அவர் சரியில்லை, அது சரியில்லை, அந்த தொழில் சரியில்லை, அந்த உறவுக்காரர் சரியில்லை, தெரிஞ்சவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, மகன் சரியில்லை, கணவர் சரியில்லை, அவர் இந்த மாதிரி சரியில்லை, சரியில்லை, சரியில்லை. இந்த வார்த்தையை சொல்லாத மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்லணும். காரணம் என்னென்னா, அவங்க பார்க்குற பார்வையை எல்லாத்தையும் சரியில்லைங்கிற நோக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லக்கூடியது வெளியில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, இங்கே தாங்க இருக்குது. எல்லாருமே அவங்கவங்க இடத்துல கரெக்டாக இருக்காங்க. ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறார், ஒரு நாய் நாயாக இருக்குது, கழுதை கழுதையாக இருக்குது, மாடு மாடாக இருக்குது, எருமை எருமையாக இருக்குது, பசு பசுவாக இருக்குது, எல்லாம் எல்லாமுமாக அப்படியே இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அது அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் நம்ப முடியலை, ஏற்றுக்க முடியலை. பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு மாடு நம்ம சொன்னதை கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அவசியம் என்ன இருக்குது? மாடு மாடாக தான் இருக்கும். ஒரு பாம்பு நாம் சொன்னதை கேட்கணும், என்னம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன அவசியம் இருக்குது? ஒரு பாம்பு பாம்பாக இருக்குது. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நீங்களாக இல்லாமல் போயிட்டதுனால எல்லா இடத்துலையும் அந்த எதிர்பார்ப்பு வரும் பொழுது, அது நடக்கவில்லை என்று வரும் பொழுது பிரச்சனை என்ன சொல்கிறீங்கன்னா, பிரச்சனை இங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரச்சனை அங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான் விஷயம். ஒரு பாம்பை பார்த்து, ஒரு மனிதனை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து, எல்லாமே எனக்கு சாதகமானால் இந்த பூமியில் எத்தனையோ கோடி ஜீவராசிகள் மனிதன் உட்பட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சாதகமாக்குற சித்தர்கிட்ட வித்தையை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. எங்கே சரியாகணுமோ அங்கே சரியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்க்குற விதத்தில் தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குற விஷயத்தில் ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. அந்த தெளிவு வர்ற இடத்துல தான் நாம் திணறோம். அதுக்கு என்ன தான் பண்ணுறது? நான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸு, நான் ஃபீல் பண்ண ஒரு அற்புதமான ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இரு முறையோ துளசி மிளகு இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளவு நசுக்க முடியுமோ அவ்வளவு நசுக்கிக்கிறது. துளசியையும் கையால் நசுக்கிக்கலாம், மிளகை சும்மா லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கலாம். இந்த ரெண்டையும் கையில் வச்சோ இல்லைனா ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டோ மூக்குக்கிட்ட வச்சு நல்லா அந்த சுவாசத்தை நல்லா இழுங்க, அப்படி இழுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் அதிசயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். துளசியும் மிளகையும் லேசாக நசுக்கி அந்த வாடையை சுவாசத்தை உள்ளே இழுக்கும் பொழுது அப்படி இழுக்கணும். வெளியில் விடும்பொழுது என்ன பண்ணனா, எப்படி விடணும்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியமே நடக்கும். இதை நான் செஞ்சு பார்த்தப்ப நான் ரொம்ப மிரண்டு போன ஒரு அற்புதமான ஒரு முறை. வெறும் துளசியும் மிளகையும் லேசாக நசுக்கி அந்த வாசனையை நாசி வழியாக உள்ளே இழுக்கும்போது இழுக்கணும், அப்புறம் எடுத்துடணும். வெளியில் விடும்போது ஆ என்ற சவுண்டோடு ஆவன்னா இந்த போல் மூச்சை வெளியில் விடணும், வாய் வழியாக. மறுபடியும் இழுக்கும்போது இப்படி இழுக்கணும்,
மூச்சை வெளியில் விடும்போது ஆன்னு விடணும். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் சேரில் உட்காருங்க, கீழே உட்காருங்க, திசை முக்கியம் இல்லை, ஏதாவது ஒரு கண்டிஷனுமே இல்லை. நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த ரெண்டு பொருளினுடைய வாசனையை உள்ளே நுகர்ந்து இழுக்கணும். வெளியில் விடும் பொழுது அப்படிங்கிறதோடு விடணும். என்ன இந்த வாசனை உள்ளே போய் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசை ஒரு தெளிவுக்கு கொண்டு வரும். உள்ள தோஷங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குற இடம் பூரா தோஷங்களாக தான் தெரியும். தோஷங்களும் சாபங்களும் பாபங்களும் எங்கேருந்து உங்களுக்கு கிளம்புதுன்னா உள்ளே இருந்து தான் கிளம்பும். நீங்கள் தான் இதை க்ரியேட் பண்ணி உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை எதிர்மறையான விஷயங்கள்லாம் இங்கேருந்து தான் கிளம்பும். இல்லை எனக்கு பிரச்சனை, சங்கடம், இது தோஷத்தினால தான் வருது, சாபத்தினால தான் வருது, பாவங்கள்னால தான் வருது, எல்லாமே உள்ளேருந்து கிளம்பும். நான் கிளம்புற இடத்துலையே எல்லாத்தையும் அழிச்சிருங்க, பார்க்குற இடத்துல தெளிவை கொண்டு வந்துடுங்க. இனிமேல் பார்க்குறது அத்தனையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய இடத்தில் யதார்த்தமாக பார்க்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இனிமேல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வெறும் துளசியும் மிளகும் சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது அதனுடைய வாசனையை சுவாசத்தின் ஊடே உள்ளே இழுக்கிறீங்க. வெளியில் விடும்பொழுது என்ற சத்தத்தோடு வெளியில் விடுறீங்க. உயிர் எழுத்துக்களில் இது இரண்டாவது எழுத்து ஆவண்ணா. இந்த ஆவண்ணா என்ற எழுத்து இதை சரியாக உச்சரிக்க தெரிந்துவிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளும் வேதனைகளும் வலிகளும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு வருவதற்கான சூழல்களை எல்லாம் அறுத்தெறிந்துவிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதற்கு பேரே உயிர் எழுத்துக்கள். அந்த 12 எழுத்துக்களின் கூட்டத்திற்கு நல்ல சரியான குருவின் முன்னால் இருந்து தெரிஞ்சிக்கும் பொழுது, அதை உச்சரிக்கக்கூடிய ரகசியம் தெரியும் பொழுது வாழ்க்கையில் வலி, சோதனை, வேதனை, கஷ்டம் எதுவுமே இருக்காது. மிக அற்புதமானது. ஒரு நாளைக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எந்த செலவும் கஷ்டமும் இல்லாத ஒரு அருமையான எளிமையான முறை. வாழ்க்கையை முதல்ல சந்தோஷமாக வாழுங்க. நம்முடைய பாரம்பரியம் திரும்ப வரணும். சித்தர்களுடைய ரகசியங்களும் வித்தைகளும் பழக்கத்துக்கு வரணும். யாரிடமும் கையேந்தும் நிலை மாறணும். வாழ்க்கை ரசனையாக அவரவர் அவரவர் வாழ்க்கையை அவரவரே தீர்மானித்து வாழ வேண்டும். அதுதான் நம்ம சபையினுடைய நோக்கமும் கூட. ஓம் நமஃ சிவாய.